ஏசு ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள் இப்பொழுது அவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் எபிரேயர் பதிமூணாவது அதிகாரம் ஐந்தாவது எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே ஆமேன் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார் ஆமேன் கொடுத்து இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டோர் ஸ்தோத்திரம் இருக்கிறவைகள் போதும் கர்த்தர் கொடுத்திருக்கிறவைகள் போதும் இன்னொரு வசனம் இப்படி சொல்கிற என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் ஆகவே போதும் என்கிற மனம் நமக்கு இருக்க வேண்டும் கர்த்தரை எவ்வளவோ ஆசீர்வச்சிருக்கிறார் ஃபோக்கஸ் பணத்து மேலேருந்து ஆண்டவர் மேலே திருப்புங்க கவனம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நல்லா ஓடுறீங்க உழைக்கிறீங்க செய்யணும் ஆமன் ஓடணும் உழைக்கணும் பணம் சம்பாதிக்கணும் ஆமன் ஆனால் பண ஆசர் கூடாது பணம் ஆசை இருந்ததுன்னா நம்ம ராங் ரூட்டில் போயிடுவோம் தெய்வம் நம்ம கொடுக்கறது சந்தோஷமா போதுமென்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியை உடையவர்களாய் நாம் இருந்து சந்தோஷமாக ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் எப்போதும் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி வாழாதீங்க அவங்க அப்படி இருக்கிறாங்களே நான் இப்படி இருக்கிறேன்னு நினைக்காதீங்க உங்களை விட கீழே இருக்கிறவங்களை பாருங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க உங்களை கத்துல எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு லே லூயா உங்களை குறித்து தேவனுடைய சித்த என்ன தெரியுமா இன்னும் உயர்த்திறது தான் லே லூயா நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு பெருக பெருகுவீர்கள் சொன்னார் ஆமேன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு கொஞ்சம் நெஞ்சம்ல உன்னை குறித்த தேவனுடைய சீர்த்தா நீ பெருகணும் எப்ப நீ கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை நம்பி வந்து விட்டாயோ அதுல இருந்து கர்த்தர் உன்னை குறித்த தேவனுடைய எண்ணம்லாம் நீ பெருகுவாய் அல்ல பெருகுவாய் 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 அதான் தேவனுடைய சித்தம் நிச்சயமா நீ கர்த்தருக்குள்ள கர்த்தருக்குள்ள பலனடைந்து நல்லா ஜெபித்து வேதம் வாசித்து கர்த்தருடைய காரியங்களை உற்சாகமாக இருந்து உன்னுடைய வேலைகளை கர்த்தர் உனக்கு கொடுத்த வேலையை சந்தோஷமாய் கவனமாய் செய்யும் பட்சத்தில் கர்த்தர் அதே இடத்துல உன்னை உயர்த்துவார் ஆமேன் உன்னை பெருக செய்வார் அலே லூயா அலே லூயா இதான் நம்முடைய ஆண்டவர் ஆனா பணம் ஆசை வேண்டாம் கர்த்தர் கொடுத்தது ஸ்தோத்திரம் ஆமேன் கர்த்தர் கொடுத்த எல்லா பணத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த பணத்தை வைத்து சந்தோஷமாய் நான் தேவனையாய் மேம்படுத்தி திருப்தியாய் வாழ்வேன் அலே ஒரு திருப்தி இருக்கணும் ஒரு திருப்தி ஆமேன் ஒன்ன கர்த்தர் பெருக செய்வார் ஆனால் ஓ எப்படி இருக்கணும் தேங்க்யூலோயா நன்றி ஆண்டவரே எனக்கு இவைகளை கொடுத்தீங்க இவைகளை எனக்கு ஆசீர்வாதமா அதாவது நிறைய பணம் பணம் நமக்கு இருந்து ஒன்றுமே சாப்பிட முடியலன்னா எப்படி இருக்கும் ஒன்றுமே சாப்பிட முடியாமல் நிறைய பேர் இருக்காங்கல்ல பார்த்துன்னு தானே இருக்கிறோம் பணம் நிறைய இருக்குது ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது ஒன்றுமே சாப்பிட முடியாது அது ஒத்துக்காது இது ஒத்துக்காது இது ஒத்துக்காது இது ஒத்துக்காது உதாரணத்துக்கு ஒரு ஸ்வீட் கடை வச்சிருக்காருங்களே சரி பெரிய ஸ்வீட் கடை வச்சிருக்கார் அவர் விதவிதமான ஸ்வீட்டு அவர் கடையில் இருக்கிற ஸ்வீட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம போய் வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் அவரால் ஒரு ஸ்வீட் சாப்பிட முடியாதவங்களா இருக்கிறாங்க என்னென்னா இது எனக்கு ஒத்துக்காது சாப்பிட முடியாது ஆனால் நம்மளும் அப்படி இல்லையே ஓ கத்திரி எவ்வளோ நல்லவரா ஆமேன் நம்மளை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு ஆமேன் தேவன் கொடுக்கறதெல்லாம் அனுபவிக்கிறது தான் ஒரு அனுகிரகம் இல்லை தேவன் கொடுக்கறதெல்லாம் அனுபவிக்கணும் அது அனுகிரகம் லேலு ஸ்தோத்திரம் ஆகவே பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு அதுக்குன்னு ஒர்க் பண்ண வேணாமா அதுக்குன்னு லாபம் சம்பாதிக்க வேணாமா இதெல்லாம் பண்ணணும் அவன் அதெல்லாம் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் பெருக செய்கிறவர் யார் தான் கர்த்தர் தான் பண ஆசை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் நான் பைபிள் செடியில் சொன்னேன் ஒரு பால்காரம்மாக்கு பண ஆசை வந்துன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு பால்காரமாக்கு பண ஆசை வந்தா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க ஆமா அந்த பால்காரமா உட்காந்து இருந்தாங்க நாங்கள்லாம் அப்படி இப்ப செய்ய மாட்டோம் பாஸ்டர் நாங்கள் நீங்க செய்றீங்க நம்ம நான் சொன்னேன் நீங்க செய்றீங்கன்னு சொல்லலம்மா ஒரு பால்காரமாக்கு பண ஆசை வந்தா அப்படி ஆகவே பண ஆசை வந்தா ராங் ரூட்ல போக வைக்கும் அப்படி இல்லை தேவன் நம்மளை ரைட் பார்த்துல போச்சுன்னா அப்பவே ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் இல்லை இல்லையா பெருகுவாய் பெருகுவாய் பெருகுவாய்யா இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு பெருகுவாய் இதுதான் ஒரு கர்த்தரை பின்பற்றுகிற கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்த செய்தி இந்த பதிமூணு அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் கடைசி பகுதியில் இருக்கிற வசனம் பகுதி கடைசி பகுதியில் என்ன இருக்குது பாருங்க நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார் அவர் சொல்லி எது மேலே நம்பிக்கை வைக்காத கத்தர் மேல நம்பிக்கை வை ஆமே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு ஸ்தோத்ரம் செய்தியின் தலைப்பு தேவன் கூறும் இல்லை தேவன் கூறும் இல்லை என்ன சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் எல்லாம் உன்னை கைவிடும் நீ நம்பினதெல்லாம் உன்னை கைவிடும் கர்த்தர் கொடுத்தது இதெல்லாம் இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த சோர்ஸ் ஆகவே கர்த்தர் கொடுத்த இவைகள் உன் நம்பிக்கை இது மேலே இருக்கக்கூடாது எந்த மனுஷன் மேலே இருக்கக்கூடாது என் நம்பிக்கை ஆண்டவர் இல்லையா ஒரு பாட்டு போடுவோமே என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு சோத்திரம் என் நம்பிக்கை என் இயேசுதான் நூற்றுக்கு நூறு உமை நான் நம்புவேன் அமேன் சொல்லுங்க அமேன் கர்த்தர் உனக்கு போதுமானவராக இருக்கிறார் நான் கர்த்தரை நம்பினேன் அவர் கைவிடவே இல்லை கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் நம்பி செய்ய ஆரம்பிச்சேன் வி மஸ்ட் நாட் பி தி ஆஃப் த வெறும் கேட்குறவங்களா இருக்கக்கூடாது கேட்டு அதன்படி செய்கிறவங்களா இருக்கணும் அதான் ஆசீர்வாதம் நான் கேட்டு செய்ய ஒப்பு கொடுத்தேன் படிப்படியா கர்த்த உயர்த்திட்ட நல்ல ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு எனக்கு ஒரு குறை இல்லை ஸ்தோத்ரம் தேவனை நம்பின தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தேன் அவரையே பிடிச்சிக்கிட்டேன் மற்ற எதையுமே நான் நம்பல எல்லாம் கத்தர் கொடுத்தது தான் மேன் அதாவது ஒரு காரியம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் பாருங்க இந்த கத்தர் நம்ம கொடுத்துருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லாத்துக்கும் நம்ம ஓனர் கிடையாது கத்தர் உங்கள்கிட்ட இருக்கிற கொடுத்துருக்க எல்லா ப ப்ராப்பர்ட்டி பணத்துக்கும் நீங்கள் ஓனர் கிடையாது யார் ஓனர் ஆண்டவர் தான் ஓனர் லூவியா ஏன்னா வானமும் பூமியும் என்னுடையது இந்த பூமியும் அது நிறைவும் என்னுடையது வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்னு சொல்கிறாரு எல்லாம் அவர் தான் ஓனர் அப்போ நீங்கள் யார் நீங்கள் மேனேஜர் நீங்கள் யார் நீங்கள் மேனேஜர் அவர் ஓனர் நீங்க மேனேஜர் நீங்க என்ன பண்ணணும் மேனேஜர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும் அதை செய்யும் பொழுது அது எல்லாமே நல்லா ரன் பண்ணும் ரன் பண்ண முடியும் ஓனர் சொல்றதை செய்யாம மேனேஜர் இஷ்டப்படி நடந்தார்னா எல்லாம் அப்செட் ஆயிடும் ஆகவே அந்த கான்செப்ட் எப்போது நமக்கு இருக்கட்டும்

விலகவே மாட்டார் அவர் இருந்தால் போதுமா போதாதா போதும் எல்லாத்துக்கும் போதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடும் எல்லாம் உன்னை விட்டு விலகும் ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவே மாட்டார் ஆமே தேவன் கூறும் இல்லை தான் இன்றைக்கு தலைப்பு அடுத்த வசனத்தை படிப்போம் நிறைய இருக்கு சொல்றதுக்கு ஏசாய நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்று ஏசாய நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்று ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளுக்கும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை இருப்பார்கள் தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்ளலாம் அவருக்கு காத்திருக்க உருள் வைக்கப்படுவதில்லை நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கறள் வைக்கப்படுவதில்லை கர்த்தர் காத்திரு கர்த்தர் கிரியேட் செய்ய இடம் கொடு நீங்க நீங்கள் கிரியேட் கர்த்தர் சும்மா இருப்பார் நீங்க சும்மா இருந்தீங்கன்னா கர்த்தர் கிரியேட் செய்வார் லே லூயா அ லூயா சும்மா இருங்க கர்த்தர் உங்களுக்காக கிரியேட் செய்வார் ஆமேன் ஒரு காரியத்தில் ஒரு 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 காரியம் அந்த காரியத்தில் எப்படி செய்யறது உங்களுக்கு தெரியல நான் செய்யறேன் நீங்க கிரியேட் செய்தீங்கன்னா நீங்க பேசி பேசி எதாவது குழப்பிட்டீங்கன்னா அன்றை சும்மா ஆண்டவர் அன்ற ஒரு டென்ஷனான ஒரு கிரியேட் செய்யறேன் அவன் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை செய்ய இடம் கொடு ஆமன் உன் சூழ்நிலையில உன் காரியங்களில் கர்த்தர்கிய செய்யட்டும் ஆமா கர்த்தர் பாத்துக்குவார்மா கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அவரு கைவிடவே மாட்டார் அப்படி நூற்றுக்கு நூறு உண்மை ஸ்தோத்திரம் ஆகவே கர்த்தர் கிரியச்ச இடம் கொடுக்க இருங்க கர்த்தர் எல்லாத்தையும் மாத்துவார் கர்த்தர் எல்லாத்தையும் சரிப்படுத்துவார் எல்லா ஆசீர்வாதமாக இருக்கும் நான் கர்த்தர் எனக்கு காத்தர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் ஸ்தோத்ரம் அடுத்தது யோவேல் ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு யோவேல் ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ரெண்டு முறை சொல்றாரு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்க அவர் ஜனமா இருக்கணும் நல்ல கன்ஃபார்ம்டா தெரியுமா நான் அவருடைய ஜனம் இல்லைன்னா இன்னைக்கு அவர் ஜனமா மாறிடலாம் யோவான் ஒன்னு பன்னெண்டு என்ன சொல்றதுன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவருடைய ஜனமாக மாறுகிறோம் ஆமே நீ அவருடைய ஜனமாக மாறின அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் உனக்கு இருக்கணும் அவர் கேள்வி கேட்கிறேன் எத்தனை பேர் நான் ஆண்டோட பிள்ளை எனக்கு நல்லா தெரியும் ஆண்டோடைய பிள்ளைன்னு கை சொல்லி காண்பிங்க ஆமே சொல்லுங்க சந்தேகம் இருக்கா உங்களுக்கு எப்படி கன்ஃபார்ம்டாக தெரியும் ஆண்டோடைய பிள்ளை அலை லூவியா ஏன் அவருடைய வசனம் சொன்னபடி நான் நடந்தேன் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டேன் அலை லூவியா அதன்படி நான் அவருடைய பிள்ளை இந்த நம்பிக்கை இதில் ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குமானா இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரசகராக என்ன பண்ணலாம் ஏற்றுக்கொள்ளலாம் விசுவாசிங்க அவர் ஏற்றுக்கொள்ளுங்க அவருடைய பிள்ளையா மாறுவீங்க அவருடைய ஜனமாக மாறுவீங்க அவருடைய ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு நீங்க யாராக இருந்தாலும் ஒருவேளை டிவியில் கூட நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க நீங்கள் இதை கேட்கும் பொழுது நீங்களும் இன்னைக்கு இயேசுவின் ஜனமாக மாறலாம் இயேசுவின் பிள்ளையா மாறலாம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள் இயேசு உனக்கு உதவி செய்வார் அவருடைய பிள்ளையா நீ மாறுவாய் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆமேன் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் மிக திட்டமாய் சொல்லியிருக்கிறார் நீங்களும் நானும் அவருடைய ஜனம் ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமேன் அடுத்தது ஏசாயா ஐம்பத்தி நான்கு நான்கு ஏசாயா ஐம்பத்தி பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ லெச்சையடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பேன் நிந்தையை இனி நினையாதிருப்பா பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை லே லுயா பயப்படாதே நீ வெட்கப்பட மாட்ட அன்றார் திரும்பி திரும்பி சொல்றாரு எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ அதே இடத்துல கருத்தர் உடனே தலை நிமிர்த்துவார் பயப்படாதே என்ன நீ அவருடைய ஜனம் நீ அவருடைய பிள்ளை நீ ஒரு விசேஷமானவன் அழையிலுயா பயப்படாதே நீ வெட்கப்பட்டு வெட்கப்படுவதில்லை ஸ்தோத்ரம் ஆமேன் அடுத்து நிறைய சொல்ல வேண்டியதுனால கடந்து போறேன் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினான்கு ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினான்கு நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய் கொடுமைக்கு தூரமாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாய் அது உன்னை அணுகுவதில்லை ஆமா பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாய் அது உன்னை அணுகுவதில்லை ஹ Alleluia Amen கொடுமைக்கு தூரமாய் இருபாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாய் இருபாய் அது உன்னை அணுகுவதில்லை இப்போ ஒரே திகில் தானே நாடு முழுவதும் உலகம் முழுவதும் திகில் அப்படிதானே ஆண்ட சொல்றாரு நீதினால் இருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவது இல்லை இலவியா சொல்லுங்க பார்க்கலாம் அது என்னை அணுகாது அது என்னை அணுகுவது இல்லை காரணம் நான் பிள்ளை சொல்லுங்களே திகில் என்னை அணுகுவது இல்லை காரணம் நான் இயேசுவின் பிள்ளை சொல்லுங்களேன் நல்லா சாத்தமா அது மாதிரி ரொம்ப கம்மியா வருது இன்னொரு வாட்டி சொல்லுங்க திகில் என்னை அணுகுவதில்லை காரணம் நான் இயேசுவின் பிள்ளை கரங்களை தட்டி கருத்து மயமைப்படுத்துங்கள் அதுக்கப்புறம் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்து அவர்களை அவர்கள் தேசத்திலே நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து இனி அவர்கள் பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் தேவன் உனக்கு கொடுத்த இடத்துலேருந்து யாரும் உன்னை பிடுங்க முடியாது தேவன் சொல்கிறார் நான் அவங்களுக்கு கொடுத்த இடத்துலேருந்து ஒருத்தர் அவர்கள் பிடுங்கப்படுவதில்லை ஆமேன் பயப்படாத கர்த்தர் ஒன்று வச்ச இடத்துல கர்த்தர் ஒன்று நிலைச்சிருக்க பண்ணுவார் ஆமேன் ஆமாம் யாரும் அங்கேருந்து உன்னை பிடுங்க முடியாது கர்த்தர் இருக்கிறார் இல்லை லூயா தைரியமாக இரு ஆமேன் கர்த்தர் உனக்கு கொடுத்தது தானே இது உனக்கு கொடுத்த வீடு கர்த்தர் கொடுத்தது தானே உனக்கு இடம் கர்த்தர் கொடுத்தது தானே ஆமேன் அப்போ தைரியமா சொல்லு கர்த்தனை கொடுத்த இடம் கர்த்தனை கொடுத்த வீடு ஆமேன் அதில் நிலைச்சிருக்க இதில் நிலைத்திருக்க பண்ணுவான் யாரும் என்னை பிடுங்குவது இல்லை இந்த இடத்துல இருந்து யாரும் என்னை பிடுங்கி போடுவது இல்லை ஸ்தோத்திரம் அடுத்தது ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை தாயானவள் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பிள்ளைய மறப்பாங்களா எந்த ஸ்திரீயாவது மறப்பாங்களா மறக்கவே மாட்டாங்க எந்த ஸ்திரீ மறக்க மாட்டாங்க ஆனா ஆண்டர் சொல்றாரு அவங்க கூட மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அவங்க மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் ஆறு இருபத்தி எட்டு ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு ராஜா கிட்ட வந்து ஒரு கேஸ் ராஜா கிட்ட ஒரு கேஸ் முறையிடுறாங்க அப்ப ராஜா அவரை பார்த்து என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி ரெண்டு ஸ்திரீகள் ரெண்டு ஸ்திரீகளுக்கு பிரச்சனை அவங்க வந்திருக்கிறாங்க அவங்க வந்து ராஜா கிட்ட முறையிடுற ராஜா கே வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும் போது அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா அவனை இன்று தின்போம் நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால் அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம் மறுநாளில் நான் இவளை நோக்கி நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன் அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள் இதான் பிரச்சனை மகனை தின்றாங்களாம் ஸ்ரீயானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் மறப்பாளோ அவன் இங்க பாருங்க தான் இருக்கு இன்னைக்கு உன் மகன் தின்னுவோம் நாளைக்கு இன்னைக்கு இந்த மகனை தின்னுவோம் நாளைக்கு அந்த மகனை தின்வோம் பிளான் போட்டிக்கிட்டாங்க என்ன பண்ணாங்களா ஆக்கி தின்றாங்களாம் பிள்ளை என்ன பண்ணாங்களாம் ஆக்கி தின்றதுன்னா என்னது ஆமாம் கடாயிலெல்லாம் போட்டு பீஸ் பீஸாக வெட்டி மசாலா எல்லாம் போட்டு என்ன பண்ணாங்களாம் ஆக்கி ரெண்டு பேரும் தின்னாங்களாம் யார் தாய் இதை ராஜா கேட்ட உடனே என்ன பண்ண அடுத்த வசனம் படிங்க அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்ட உடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் ஏன் இப்படி நடந்தது பஞ்சம் அவ்வளவு பஞ்சம் அவ்வளவு கொடிய பஞ்சம் அதனாலதான் இப்படி நடந்தது இதை கேட்ட உடனே அந்த ராஜா இதுக்கு நான் நாட்டுக்கு ராஜாவா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சட்டையை போட்டு கிழிச்சுக்கிறான் இத முன்னாடியே மோசே சொல்லிட்டார் இந்த இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி மோசையின் காலத்துல மோசே சொல்லிட்டார் லேவியராகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல லேவியராகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல பாருங்க மோசே சொல்றாரு பாவம் இப்படியே போயிட்டே இருக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படியே பாவம் போயிட்டே இருந்தா நான் வேதனையை கூட்டிகிட்டே இருப்பேன் எவ்வளோ தூரம் போகும் தெரியுமா கடைசியில் இந்த லெவலுக்கு வந்துடுவீங்க எந்த லெவலுக்கு உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமார்த்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள் அப்படின்னு யார் சொல்றது மோசே சொல்லிட்டார் இப்படி பாவத்திலேயே போயிட்டு இருந்தீங்கன்னா எங்க கொண்டு போய் விடாது எங்க கொண்டு போய் விடும் பிள்ளைகளுடைய மாம்சத்தை புசிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விடும் அந்த இஸ்ரோல் ஜனங்களுக்கு சொன்னார் அவங்க கேட்கல அப்படியே போனாங்க பாவத்தில் இப்போ வந்துட்டாங்க அந்த ஸ்டேஜுக்கு இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க ஆக்கி சின்னுட்டாங்க பாவம் பயங்கரமானது ஆகவே இங்கே மோசி சொன்ன காரியம் அப்படியே நடந்தது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களும் அப்படியே நடந்தது அமேன் அப்போ என்ன பண்ணுறது பாவம் வாழ்க்கையில் இருந்ததுன்னா உடனே அதை அறிக்கை செய்து விட்டு விடணும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் பாவத்தை அப்படியே வச்சுக்கிட்டு சிலரு எனக்கு இன்னும் தண்டனை கிடைக்கலையே நான் பாவம் செய்கிறேன் எனக்கு தண்டனை தண்டனை சேர்த்து வச்சிருக்கேன் எல்லாம் அப்படியே சேர்த்து வைக்கிறேன் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லு பாவம் கட்டி வைக்கப்படுகிறது அது பூரணமாகும்போது ரிசல்ட் வரும் ரிசல்ட் என்னது தண்டனை தண்டனை கவனமா இருக்கணும் பாவத்துக்கு தண்டனை வரல நினைக்காத கர்த்தர் பொறுமையா இருக்கிறாரு மனம் திரும்புவேன்னு மனம் திரும்புவேன்னு பொறுமையா வார்த்தை அப்படியே நடக்கும் மனம் திரும்பிடு எல்லாம் எழுதுற மாதிரி இருக்கு எல்லாம் மனசாட்சி சுத்த மனசாட்சி இல்ல போயிடுச்சு என்ன பண்ணணும் ஆண்டோர் பார்த்து கேட்கணும் ஆண்டவரே உங்க ரத்தினால என்ன என்ன மன்னிங்க உங்க ரத்தத்தினால என்ன கழுவுங்க என்ன சுத்திகரிங்க என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா கேட்கணும் ஆண்டோர் மன்னிச்சு கிளீன் ஆயிடும் ஆண்டோருக்கு அப்போ உனக்கு நல்ல குற்ற மனசாட்சி இருக்காது விடுதலையோடு ஆண்டோரை பார்த்து ஜெவம் பண்ண முடியும் இப்போ உன்னால பார்க்க முடியுமா மேலே உன்னால மேலே பார்த்து ஜெவம் பண்ண முடியுமா ஆண்டோரை பார்த்து ஜெவம் பண்ண முடியுமா முடியாத ஏன்னா உங்கள் நிலமை அப்படி இருக்கு நீ நினைக்கிற எனக்கு தண்டனை வரலன்னு ரொம்ப கவனமாக இருக்கணும் தண்டனை வருது மனம் திரும்பிடு மனம் திரும்பிட்டுன்னா எல்லாத்தையும் கருத்தர் மன்னிச்சிருவார் இல்லையிலா எல்லாத்தையும் இன்னைக்கு மன்னிக்கிறாரு இன்னைக்கு மன்னிக்கிறாரு இன்னைக்கு நீ மனம் திரும்பலாம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்துடுப்பா எழுந்துடு லே லூயா எழும்பி ஆண்டோருக்காக ஜீவி ஆண்டொருக்காக வாழ் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார் லே உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்க நீயோ உன் வாழ்க்கையை கீழே போய் அப்படியே பாவத்தில் போய் கொண்டுருக்கிறீயே தண்டனை இன்னும் கிடைக்கலன்னு தானே நினச்சிக்கிட்டுருக்குறேன் தண்டனை வருதுப்பா பின்னாடி அதுக்கு முன்னாடி அதாவது தண்டனனால் பயங்கரமா இருக்கும் மோச முன்னாடி சொன்னாரு அது பின்னாடி இப்படி நடந்தது நீங்க பாவத்திலேயே போயிட்டு இருந்தீங்கன்னா நான் பரிசுத்தமா வாழ எனக்கு எனக்கு செய்யங்க உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க என்ன சுத்திகரிங்க என்ன பரிசுத்தப்படுத்துங்க கேளு இப்போ நீ மன திரும்பலாம் இப்போ நீ மனம் திரும்பி நல்ல ஆண்டோருக்காக வாழ உன்னை அர்ப்பணிக்கலாம் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அமேன் ஸ்தோத்திரம் யாரும் பார்க்கலன்னு நினைக்காத எல்லாம் தேவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்ப ஏசாய் நாற்பத்தி ஒன்பது பதினஞ்சுக்கு வருவான் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்ப எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க எல்லும் மறப்பாங்க நான் உன்னை மறப்பதில்லை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொல்லுங்களேன் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மரம் இவ்வளவு நல்ல ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம் ஆமே அடுத்தது நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்று ஏசாயா நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்று யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நான் தான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இவ்வளவு தூரம் உருவாக்கிட்டு இருக்கிறார் ஆமே நான் உன்னை உருவாக்கினேன் இன்னும் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு இஸ்ரவே யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை கொஞ்சம் நினை நீ என் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இவ்வளோ தூரம் உருவாக்கி விட்டுருவா நானே இல்லை இல்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அலே லூயா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஸ்தோத்திரம் அடுத்தது ஏசாயா ஏழாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஏழு ஏசாயா ஏழாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஏழு நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி நாம் யூதாவுக்கு ஒரு பிளான் பண்றாங்க அதாவது யூதான கத்துடைய பிள்ளைகள் அவங்க மற்றவங்க பிளான் பண்றாங்க நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை என்ன பண்ணலாம் நெருக்கி நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு ஆமா அந்த இடத்துக்கு எல்லாம் அந்த இடத்தெல்லாம் பிடிச்சி நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபையாளின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் தபையாளின் குமாரனாக அவனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் எல்லாம் பிளான் பிளான் பண்ணிக்கிட்டு வராங்க என்று சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாத தம்பி அமேன் தங்கச்சி நீ பயப்படாத உனக்கு ஒரு பிளான் ஓடிட்டு இருக்குதா நம்ம ஒரு ராஜாவை கூட ஏற்படுத்திடுவோம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் இப்படி பிளான் ஓடிட்டு இருக்குதா நீ பயப்படாது அல்ல நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் இந்த இரண்டு புகைகிற கொள்ளிக்கட்டைகள் ஆகிய சீரியரோட வந்த ரேட்சினும் ரமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவழ வேண்டாம் உன் இருதயம் துவழ வேண்டாம் கத்தராகி ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை அதன்படி சம்பவிப்பதும் இல்லை கரங்களை தட்டி கத்திரை மயமைப்படுத்துவோம் ஆண்டவர் கத்திராகி ஆண்டோர் சொல்றாரு அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை அதன்படி சம்பவிப்பதில்லை உனக்கு விரோதமா பல பிளான் ஆபீஸ்ல போடுறாங்க உனக்கு விரோதமா உன் பக்கத்துல போடுறாங்க உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல போடுறாங்க உனக்கு விரோதமாக பிளான்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க பழைய திட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நீ பயப்படாத அதின்படி அந்த ஆலோசனை நிலை நிற்பது இல்லை அதின்படி சம்பவிப்பது இல்லை ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பார் நீ பிள்ளை நீ பிள்ளை ஆகவே உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது ஆனால் நீ பாப்ப அது இங்க பார்த்தா இங்கே எனக்கு விரோதமாக கூட்டம் போடுறாங்க எல்லாம் எனக்கு விரோதமாக தான் ஆயிரம் பேர் இந்த பக்கம் பார்த்தா எனக்கு விரோதம் ஆயிரம் பேர் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது நீ பாப்ப உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் நீ என்னுடைய பிள்ளை ஆமேன் அந்த நிலை நிற்பதில்லை அதின்படி சம்பவிப்பது புரிதமான சொல்றது அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை அதன்படி சம்பவிப்பதில்லை அலே நம்மை காக்கிறவர் உறங்கார் நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அலை லூயா ஸ்தூத்ரம் அந்த ஆலோசனை நினைப்பதில்லை அதன்படி சம்பவிப்பதும் இல்லை அமேன் அதுக்கப்புறம் ஏசாயா நாற்பத்தி மூணு ஒன்று ரெண்டு ஏசாயா நாற்பத்தி மூணு ஒன்று ரெண்டு இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஆமே நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரழுவதில்லை ஆமே ஆமா ஆறுலாம் கடக்கணும் பல விதமான சூழ்நிலை வழியாக நீ போனோம் ஆனா அவைகள் உண்மையில் என்ன பண்ணாது பொருளுவது இல்லை கர்த்தர் இருக்கிறார் ஒன்னு ஒன்னு ஒன்றும் பண்ணாது உன்னை ஒன்றும் அணுகாது அல்ல லுய்யா அவைகள் உன்மேல் புரளுவதில்லை ஸ்தோத்துடம் அதுக்கப்புறம் ஏஸ் ஆயோ ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று ஏஸ் ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் என் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவன் உனக்கு கொடுத்த வார்த்தை உன் உனக்கு உன்னை விட்டு நீங்குவதில்லை உன் சந்ததியை விட்டு நீங்குவதில்லை உன் சந்ததியின் சந்ததியை விட்டு நீங்குவதில்லை அலே லூயா ஒரு பாஸ்ட் இப்படி பிரதம் பண்றது நான் நான் கேட்டேன் அதாவது இந்த மல்கியால நீங்க தசம் பாகம் கொடுக்கும் பொழுது என்ன பண்ண போறேன் நான் மல்கியா மூணு பத்து எடுங்க மல்கியா மூணு பத்து எடுங்க என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து அப்பொழுது நான் நீங்க கத்திரி கீழ்படியும் பொழுது அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் பலகணின ஜன்னல் வானத்து ஜன்னலை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் வானத்திலிருந்து உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க வர்ஷிப்பேன்றார் அதை நான் சோதித்து பாருங்கன்ற ஆகவே வா ஆசீர்வாதத்தை வானத்தை திறந்து கொடுப்பேன்றாரு இடம் கொள்ளாமல் போக மட்டும் இப்போ தேவன் ஆசீர்வதிக்கிறாரு இங்கே இடம் கொள்ளலை தேவன் என்ன ஆசீர்வதிக்கிறார் இடம் கொள்ளலை அப்போ இடம் கொள்ளாமல் போகும்போது நிரம்பி வழியுது என் குடும்பத்தில் நிரம்பி வழிஞ்சு அது என்னுடைய பிள்ளைக்கு போகுது ஆமேன் இடம் கொள்ளாமல் போகிறது எனக்கு வந்து வந்த ஆசீர்வாதம் இடம் கொள்ளாமல் என் மகனுக்கு போகுது என் பிள்ளைக்கு போகிறது அதுக்கப்புறம் என் பிள்ளையின் பிள்ளைக்கு போகிறது அமேன் அலையலூயா ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதம் கொண்டே இருக்கிறது எனக்கு என் பிள்ளைக்கு என் பிள்ளையின் பிள்ளைக்கு இடம் கொள்ளாமல் போகிற ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுக்கிறார் என்று சொன்னார் அமேன் அருமையான கத்துடைய பிள்ளையே இதான் அப்படிதான் இங்கேயும் சொல்லுது உன் சந்ததியிலிருந்தும் இருந்தும் உன் சந்த உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் பிள்ளையின் வாயிலிருந்தும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் என்ன பண்ணாதான் நீங்குவதில்லை கர்த்தர் கொடுத்த வார்த்தை லூயா இவைகளெல்லாம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை வார்த்தை ஒன்று நீங்குவதில்லை வெற்றியின் வார்த்தை விடுதலையின் வார்த்தை ஆசீர்வாதத்தின் வார்த்தை ஹலை லூயா வார்த்தை உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார் உன் சந்ததிக்கும் கொடுக்கிறார் உன்னை ஆசீர்வதிப்பார் இன்னொரு வசனம் ஏசையா அறுபது இருபது

ஆமன் கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் சூரியனுக்கா இல்லையோ உன் சூரியன் இனி அஸ்தமிக்கவே அஸ்தமிக்காது உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதே இல்லை எல்லாம் எப்போதும் வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அலே அப்படி கர்த்த நடத்தி மாத்த போறார் உன் துக்க நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சு முடிந்து போகும் அலே இலவியா கரங்களை தட்டி கர்த்தரை மிமைப்படுத்துவோம் உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு இனி உனக்கு துக்கம் கிடையாது கண்ணீர் கிடையாது கவலை கிடையாது வேதனை கிடையாது உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் வெற்றியாய் உன்னை கத்து நடத்துவார் தைரியமாய் கத்துடைய பிள்ளையே நீ ஒரு கத்துடைய பிள்ளை நீ ஒரு விசேஷமானவன் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் கத்து உன்னை வெற்றியாய் நடத்துவார் எப்படியா முடியும் சந்தேகப்படாத கவலைப்படாத எல்லாம் மாறுறது நீ பாப்பா இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை நான் ஒன்று கூட பேசவில்லை எல்லாம் ஆண்டுடைய வார்த்தை லூயா ஆகவே தேவனுடைய வார்த்தையின்படியே உனக்கு நடக்கும் லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லியிருக்கு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது அவரால் எல்லாம் ஆகும் இல்லை லூயா அவர் சொல்றாரு துக்க நாட்கள் முடிந்து அமேன் அவரை விஸ்வாசிப்போமா அவரையே சார்ந்து கொள்வோமா அவரையே பிடித்து கொள்வோமா அவருக்காக வாழ நம்மளை அர்ப்பணிப்போமா எழுமி நிற்போம் பார்க்கலாம் நம்ம எல்லாரும் எழுமி நிற்போம் நம்ம எல்லாரும் எழுமி நிற்போம் அலைலுயா அலை அழை அலை அழைலுவா ஹலைலு அலைலுயா துக்க நாட்கள் முடிந்துப்போம் கர்த்தனை கைவிடவே மாட்டான் எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தருனை கைவிடவே மாட்டான் இன்றைக்கு காலையில் இந்த ஆராதனைக்கு வந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு முடிஞ்ச உடனே ஒரு சகோதரி அழுதுகிட்டே வந்தாங்க பாஸ்டர் என் கூட தான் கருத்தர் பேசினார் கர்த்தர் என் கூட இடைப்பட்டார் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார் நான் சொன்ன கர்த்தரை மயமைப்படுத்துங்கம்மா கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் உங்கள் கூட கூட பேசியிருப்பார் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார் தைரியமாக துக்க நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாத்துலேயும் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் உனக்கு கொடுக்குறார் விசுவாசம் மாத்தனை கர்த்தர் மேலே இருக்கட்டும் கர்த்தரை உன்னை கர்த்தரை உறுதியை பிடித்துக்கொள் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவருன்னு கைவிட மாட்டார் வேற எதையும் வேற எதையும் முழு விசுவாசத்தோட இருப்பேன் உண்மையை பிடித்துக் கொள்வேன் உமையை பின்பற்றுவேன் உமக்காக வாழவேனு அர்ப்பணிக்கிறேன் நிச்சயமா நீங்க சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறேன் என்னை முழுவதுமாக உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறேன் உங்கள் நாமம் மயிமைப்படட்டும் உங்கள் சித்தம் நிறைவேறட்டும் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் உமக்காக நான் ஆண்டவரை எழும்பி பிரகாசித்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறான் இருக்க கிருபத்தான் உடைய பிள்ளைங்களை ஒரே ஆசிர்வதியும் உடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும் உங்கள் நாம மயிமைப்படட்டும் ஒவ்வொருவரையும் விலப்படுத்தும் கிருபையினால் மூடிக்கொள்ளும் ஆசீர்வதியும் வெற்றியாய் நடத்தும் பெரிய காரியங்களை செய்தல் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் பெரிய மாற்றம் உண்டாகட்டும் சூழ்நிலைகளில் பெரிய மாற்றம் உண்டாகட்டும் இதே பொறுப்படுத்த நடத்தும் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்தல் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் 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 ப்ரீ சொல்வான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார் சந்தோஷத்தோடு போய் வாருங்கள் கர்த்தர் இருப்பார் அமேன் எங்கள் ஊழியத்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை எட்டு மணிக்கு இரண்டாம் ஆராதனை காலை பத்து மணிக்கு மூன்றாம் ஆராதனை மாலை ஆறு மணிக்கு எங்கள் சபையின் முகவரி சபை என் ஒன்று டோபிகானா தெரு அனக்காபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை ஆறு லட்சத்தி எழுபது உங்கள் ஜப உதவிக்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஏழு ஆறு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து இரண்டு ஒன்பது ஐந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக